வனவிலங்குகளை வேட்டையாடிய வழக்கு, எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பர் தலைமறைவு, நீலகிரி வனக்கோட்டத்திற்குட்பட்ட சில்வர் கிளவுட் தோட்டத்தில் வனவிலங்குகள் வேட்டையாடப்பட்டதாக அதனை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பரும் கொடநாடு கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுனில் மற்றும் சிபி அவர்களின் அண்ணனான சஜீவனுக்கு சொந்தமான குடியிருப்பில் பதுக்கி வைத்துள்ளதாகவும் வனத்துறைக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வனத்துறையினர் சோதனை நடத்திய போது வீட்டில் இரண்டு துப்பாக்கிகள், கத்திகள், இரத்த கரை படிந்த கோடாரி, டார்ச் லைட்டுகள் மற்றும் காற்று சுழல் துப்பாக்கி ஒன்று வனத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து அதிமுக மாநில வர்த்தக அணிச் செயலாளர் சஜீவனின் மேலாளரை விசாரணை நடத்திய போது சஜீவன் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர் சுப்பையா மற்றும் அவரது நண்பர்கள் இரவில் வேட்டையாடுவது வழக்கம் என வாக்குமூலம் அளித்ததை தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான சஜீவன் உள்ளிட்ட மூன்று பேர்கள் மேலும் மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சஜீவன் அதிமுக தேர்தல் பொறுப்பாளராக இருந்தது குறிப்பிடத்தக்கது.